சுகர் வேக்ஸ் அப்படின்னு சொல்லுங்க இல்லையா, அது வந்து எப்படி பண்ணுவாங்க, எதுக்கு பண்றாங்க, அதோட பெனிஃபிட்ஸ்? நானே வீட்டுல நான் வந்து ஹோம்மேட் வேக்ஸ் பண்ணிக்கணும்னா கூட கண்டிப்பா பண்ணலாம். அதுல ஒண்ணுமே இல்லை, சுகர் அண்ட் சிட்ரிக் ஆசிட் இந்த ரெண்டுமே வந்து இருக்காது அந்த டெண்டன்சியில் வந்து ஒரு கிளையண்ட் வராங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்களுக்கு உட்கார்ற அளவுக்கு பொறுமை இருக்காது. ஸோ வந்தாங்க அப்படின்னா ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு எவ்வளோ நேரம் அவங்க ஒதுக்கணுமோ. பிரைடல் மேக்கப்பில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய சவுத் இந்தியாவில் வந்து சவுத் இண்டியன் மேக்கப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முகூர்த்தம், கிறிஸ்டியன் பிரைடல் வெட்டிங் லுக், முஸ்லிம் லுக். ஒரு 10 மேக்கப் முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கலரில் நான் இவ்வளோ எடுத்தேன்னா எவ்வளோ ப்ராடக்ட் வந்து எனக்கு கையில் டெபாசிட் ஆகும். நான் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் அப்படின்னா, நான் ஹெச்டியும் ஏர் ப்ரஷும் படிச்சுக்கிட்டேன்னா. வணக்கம், இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை வாயில் க்ரீன் ட்ரெயின்ஸ் அகாடமியோட டெக்னிக்கல் ஹெட்னாக இருக்காங்க. மேக்கப்னா என்ன, அதை எப்படி கற்றுக்கலாம், அதில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, க்ரீன் ட்ரெயின்ஸ் அகாடமியில் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கள் மேம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேட்டாகணும், க்ரீன் ட்ரெயின்ஸ் அகாடமி அது வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, ஸோ இங்கே நம்ம என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறோம்? க்ரீன் ட்ரெயின்ஸ் அகாடமி அப்படின்றதுல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்களுதுல நிறைய ஒரு எம்ப்ளாயி உள்ள வரும்பொழுது ஒரு என்னென்ன படிச்சா ஒரு சலூனுக்கு போய் அவங்க என்னென்ன வேலை செய்யலாம் அப்படின்றத பத்தி முழுசா படிச்சுட்டு ஒரு கம்ப்ளீட் ஜாபோட வந்து வெளியில போறது தான் ப்ராசஸே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிப்ளமா இன் காஸ்மெட்டாலஜி, அப்புறம் வந்து டிப்ளமா இன் ப்ரொஃபஷனல் மேக்கப், டிப்ளமா இன் பியூட்டி கல்ச்சர், டிப்ளமா இன் மென்ஸ் அண்ட் விமென்ஸ் ஹேர் ட்ரெஸ்ஸிங், இந்த மாதிரி நிறைய என் நம்பர் ஆஃப் எஜுகேஷனல் இது வந்து எங்ககிட்ட டாபிக்ஸ் இருக்கு. இதில் டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட் இந்த ரெண்டு பர்டிகுலர் டாபிக்ஸ் தான் வந்து கவர் பண்ணுறோம். டிப்ளமா யாருக்கு, சர்டிஃபிகேட் யாருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி ஸ்கில்ட் பர்சன், ஆனால் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் எடுத்தால் போதும். எனக்கு எதுவுமே தெரியாது, பியூட்டி இண்டஸ்ட்ரியில் ஒன்றுமே தெரியாது அப்படின்ற பட்சத்தில் நான் டிப்ளமா எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு கம்ப்ளீட் நாலேஜ், தியோரி, ப்ராக்டிக்கல்ஸ், ஹேண்ட்ஸ் ஆன் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நான் படிச்சுட்டு நான் வெளியில் போகும்பொழுது எனக்கு 100% ஜாப் கிடைக்கும். இப்போ சிலர் வந்து ஒரு பார்பரிங் பேக்ரவுண்டில் இருந்து வராங்க, ஒரு மென்ஸ் ஹேர் ட்ரெஸ்ஸராக வந்து ஒரு சலூனில் உள்ளே போயிருப்பாங்க, அவங்க எதுவுமே வந்து படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க அப்பாவோட தொழிலை பார்த்துட்டு கற்றுக்கிட்டு அவங்க சலூன் போயிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அப்கிரேட் பண்ணலைன்னா அவங்களுடைய தொழிலில் முன்னேற்றமும் இருக்காது. அப்படின்னும் பொழுது க்ரீன் ட்ரெயின்ஸ் அகாடமியில் என்ன பண்ணுவோம், விமென்ஸ் ஹேர் ட்ரெஸ்ஸிங் இருக்குது, ஸோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் விமென்ஸ் ஹேர் ட்ரெஸ்ஸிங், அப்புறம் டிப்ளமா இன் விமென்ஸ் ஹேர் ட்ரெஸ்ஸிங், இந்த கோர்சஸ்க்கு வந்து அந்த எம்ப்ளாயீஸ் வந்து படித்தாங்கன்னா தி பிகம் அன் யூனிசெக் ஸ்டைலிஸ்ட். அதுலேயும் வந்து நிறைய லேடிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு த்ரெட், ஒரு பியூட்டிஷியனாக இருப்பாங்க, அவங்கள ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நாங்கள் அப்கிரேட் பண்ணணுன்னா அவங்களுக்கு மேக்கப் சொல்லி கொடுத்தோன்னா அவங்க வந்து ஒரு ஹேர் அண்ட் பியூட்டி அப்படின்ற ரெண்டு கேட்டகரியிலையும் போவாங்க. இது போல ஒரு ஒண்ணுமே எனக்கு தெரியாது, நான் வந்து 10th standard பாஸ் பண்ணேன், பட் ஆனா எனக்கு 12th படிக்கணும், இல்ல என்னோட வீட்டுல வந்து வசதி வாய்ப்பு இல்லை, எனக்கு படிக்கிறதுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்துல நான் ஒர்க் போகணுன்ற ஒரு ப்ரெஷர்ல இருக்கேன் கூட, 100% சொசைட்டில வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு எம்ப்ளாயியா இருக்கிறதுக்கு இந்த ஸ்கில் ரிலேட்டடான ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஹாப்பியா ஒர்க் பண்ணலாம், இன்னொன்று வந்து ஏசியில நல்ல ஒரு செக்யூர்டான ஒரு பிளேஸ்ல ஒர்க் பண்ணலாம், நிறைய கஸ்டமர்ஸை மீட் பண்ணும்போது நிறைய பேர் சோஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்கறது வந்து இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி. ஸோ இதில் வந்து வி ப்ரவுட் டு சே க்ரீன் ட்ரெயின்ஸ் அகாடமி இஸ் ஆஃபரிங் 100% ஜாப் பிளேஸ்மெண்ட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் ஆப்டிங் ஃபார் எஜுகேஷன். ஸோ இதுதான் இதில் வந்து பியூட்டி கல்ச்சர் அப்படின்றதுல என்னென்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐப்ரோ த்ரெட்டிங், வேக்ஸிங்,
வேக்சிங்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நாங்கள் வந்து வெறும் டூ டிஃப்ரெண்ட் வேரியன்ஸை சொல்லி கொடுக்குறோம். இந்த ரெண்டு வேரியன்ஸில் வந்து சுகர் வேக்ஸ் அப்படின்றது காலங்காலமாக எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கிறது தான். ஆனால் லிபோசாலியபிள் வேக்ஸ் அப்படின்றது இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாகவே இருக்குது. இந்த ரெண்டு வேரியன்ஸை நாங்கள் சொல்லி கொடுத்தாலே வேறு எந்த பிராண்ட் ப்ராடக்ட்ஸோ இல்லை எனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்ஸிங்கை வந்து அவங்களால செல்ஃபாக பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். சுகர் வேக்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து எப்படி பண்ணுவாங்க, எதுக்கு பண்றாங்க, அதோட பெனிஃபிட்ஸ் சொல்ல முடியுமா? ஷுர். இப்போ வந்து சுகர் வேக்ஸ் அப்படின்றது ஒரு ஹோம் மேக்கரா இருக்காங்க, நானே வீட்டில் நான் வந்து ஹோம்மேட் வேக்ஸ் பண்ணிக்கணும்னா கூட கண்டிப்பாக பண்ணலாம், அதில் ஒன்றுமே இல்லை. சுகர் அண்ட் சிட்ரிக் ஆசிட் இந்த ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்லோ சிம்மில் வந்து ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சி வரும், ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு க்ரீமியா. எஸ். ஸோ இப்படி எடுத்தோன்னா அப்படியே ஊற்றணும், அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும்பொழுது அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கம்ப்ளீட் ஹீட் நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வர மாதிரி வெயிட் பண்ணோன்னா தென் அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த வந்து முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பியூட்டி இண்டஸ்ட்ரியில, முதல் முதல்ல வந்ததே இந்த சுகர் வேக்ஸ் தான் ஃபார் ஹேர் ரிமூவல் பர்பஸ்க்காக. அப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா டெட் ஸ்கின் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நிறைய பேர் சன்ல வந்து போற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஜாப்ஸோ இல்ல நிறைய விமன் வந்து தி ஸ்டார்டட் ஒர்க்கிங். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வராங்க, டூ வீலர்ஸ்ல டிராவல் பண்றாங்க அப்படின்னும் பொழுது ஸ்கின் வந்து டேன் ஆகுறதெல்லாம் பாக்குறாங்க. ஸோ சுகர் வேக்ஸ்ல வந்து ஹேர் மட்டும்தான் ரிமூவ் பண்ணும், சேம் டைம் நம்மளுக்கு இந்த லிபோசாலியபிள் வேக்ஸஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணும், டெட் ஸ்கின்னையும் சேர்த்து ரிமூவ் பண்றதுனால அதுல ரிமூவ் பண்ணா இமீடியட்டா வந்து என்ன ஆயிடும்னா டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கொடுப்போம் அப்படின்னா, ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேக்ஸிங் அப்படின்றது என்னன்றதே தெரியாமல் வேக்ஸிங் கிளாஸில் அட்டன் பண்ணும்பொழுது நாங்கள் வந்து வேக்ஸிங்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன என்ன, அதை எப்படி பண்ணணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் அது இருக்கணும், அதோட ப்ரொசீஜர் என்ன, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக நாலேஜ் கொடுப்போம். இதில் போஸ்ட் வேக்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கும். இதை வேக்ஸிங் முடிச்சிட்டோன்னா இதுக்கு பிறகு இந்த போஸ்ட்டில் வந்து நம்ம என்னென்ன அப்ளை பண்ணணும், எப்படி கேர் பண்ணிக்கணும் ஸ்கின்னுக்கு அப்படின்றது எல்லாமே நாங்கள் வந்து எஜுகேஷன் கொடுப்போம். ஸோ இன் அண்ட் அவுட் ஒரு கிளைண்ட் உள்ளே வராங்கன்னா ஒரு வேக்ஸிங் சர்வீஸ்க்கு என்ன பண்ணணும், அவங்க வெளியில் போகும்பொழுது நம்ம போஸ்ட் கேர் முடிக்கிற வரைக்கும் எல்லா நாலேஜுமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் கொடுத்து அனுப்புவோம். ஸோ இந்த நாலேஜ் தெரியறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கிளையண்ட்டு அவங்க எஜுகேட் பண்ணுவாங்க, மேம் இப்படி இருக்கு உங்களுடைய ஸ்கின், இதை பண்ணோன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு அந்த டிஃப்ரென்ஸை முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்போம். ஒரு கிளையண்ட் ஒரு மாடலை வர வைப்பாங்க, அவங்க வந்து சுகர் வேக்ஸ் ஒரு பக்கம் செய்வாங்க, இன்னொரு கையில் வந்து லிபோசாலியபிள் வேக்ஸ் அப்ளை பண்ணி செய்யும் பொழுது அவங்களால வந்து கண் கூட அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பொழுது கிளையண்ட்ஸுக்கு வந்து இவங்க அப்செல் பண்ணுறதுக்குமே வந்து அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி தான் வந்து நாங்கள் சர்வீசஸுமே வந்து அவங்களுக்கு கிளையண்ட்டுக்கு அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கணுமோ அதுக்கான ஜேர்னி பிகின்ஸ் ஃப்ரம் அகாடமி வேக்ஸிங்கில். ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா நிறைய சொல்லி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி, இதில் வந்து ஹேர் டூ பண்ணுறாங்க, அதாவது ஹேர் கட் பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றி நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. இப்போ ஒரு பியூட்டியில் வந்து டாபிக்ஸ் எப்படி நிறைய டாபிக்ஸ் இருக்கோ ஹேர்லேயுமே வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது. சிசர்ஸ் மட்டும் கிடையாது, ரிலாக்ஸேஷனும் இருக்குது இல்லையா. ஸோ ஹேருக்குன்னு வர்றவங்க நிறைய பேர் வந்து ஹேரை நல்லா சாஃப்டாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, இன்னொன்று ஹேரில் வந்து மசாஜ் பண்ணிக்கணும், எனக்கு ஸ்கேல்ப்பை கொஞ்சம் நல்லா நரிஷ்டாக இருக்கணும், ஸ்கேல்ப்பில் வந்து ஒரு மசாஜ் பண்ணோன்னா அவங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும் ப்ளஸ் ஹேருக்குமே பெனிஃபிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வராங்க. சேம் டைம் ஹேர் கட்ஸும் இருக்குது அதில். ஸோ ஹேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷாம்பூ கண்டிஷனிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதில் தொடங்கி ஒரு டவலை எப்படி அவங்க வந்து ரேப் பண்ணி ஹேரில் வந்து செக்யூர்டாக ஒரு ஸ்டேஷனில் ஒரு பேக் வாஷ் ஸ்டேஷன்லேருந்து அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டேஷனுக்கு கொண்டு வரும்பொழுது கூட அவங்க எப்படி வந்து கிளையண்ட்டை பாதுகாப்பாக கொண்டு வந்து உட்கார வைக்கணும், தண்ணி ஒழுகக்கூடாது, அவங்க ட்ரெஸ்ஸில் வாட்டர் வெட் ஆகக்கூடாது, இது எல்லாமே வந்து ரொம்ப மைன்யூட்டான பாயிண்ட்ஸுமே வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேட் பண்ணுவோம். ஓகே மேம், ஆஸ்பா பண்ணும்போது நாங்கள் பார்த்தோம், அந்த ஆஸ்பா எப்படி பண்ணுறாங்க, அதில் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? இப்போ ஹேர் ஸ்பா அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணுறது. ஓகே, ஒரு பெனிஃபிட்ஸ் தான் கஸ்டமருக்கு, அதில் ஒரு பெனிஃபிஷியல் ஃபேக்டர் இருக்குது. எப்படின்னா ஸ்கேல்ப்க்கு ரிலாக்ஸேஷன், ஹேருக்கு வந்து நரிஷ்மெண்ட். இது வந்து வி எஜுகேட் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் வித் இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஹேர் ஸ்பா அப்படின்றதுல வந்து டிஃப்ரெண்ட்டான கலர் பிராண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது, நாங்கள் லாரியல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஹேர் ஸ்பா அப்படின்றதுல வந்து அவங்களுக்கு என்ன தேவை எஜுகேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
ப்ராடக்ட்டை வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அதில் வந்து கான்சன்ட்ரேட் அண்ட் க்ரீம் இதில் வந்து எவ்வளோ மிக்சிங் போர்ஷன்ஸ் வந்து கரெக்டாக அவங்க மிக்ஸ் பண்ணணும், பிளெண்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது, ப்ரஷ்ஷை வச்சு அவங்க எப்படி பிளெண்ட் பண்ணணும் ப்ராடக்ட்ஸை, அது எப்படி அப்ளை பண்ணணும், ஃபஸ்ட்டு ரூட்ஸில் அப்ளை பண்ணணுமா இல்லை மிட் லென்த்லேருந்து எண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணணுமான்ற நாலேஜ் அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் எடுக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் வந்து சொல்லி கொடுப்போம். ஏன்னா ஒரு கிளையண்ட் வராங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்களுக்கு உட்கார்ற அளவுக்கு பொறுமை இருக்காது. ஸோ வந்தாங்க அப்படின்னா ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு எவ்வளோ நேரம் அவங்க ஒதுக்கணுமோ அந்த பர்டிகுலர் டைம் ஃபேக்டரையும் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி, அப்ளிகேஷனுக்கு இவ்வளோ டைம், அப்புறம் பிறகு மசாஜுக்கு இவ்வளோ நேரம், அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த ஹெட் ஸ்டீமருக்கு இவ்வளோ நேரம், பிறகு திருப்பவும் ஹேர் வாஷ் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களுடைய செட்டிங் அண்ட் ஸ்டைலிங்கும் இருக்குது. ஸோ இதெல்லாமே சொல்லி கொடுத்து கம்ப்ளீட் பேக்டாக அவங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ்னால் இது இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ற அந்த எல்லாமே வந்து நாங்கள் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுவோம். ஓகே மேம், இப்போ ஆஸ்பாக்கும் ஆயில் மசாஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது ஆயில் மசாஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆயிலில் வந்து ஹீட் பண்ணுறோம், காட்டனோட ஹெல்ப்பில் அவங்க டிப் பண்ணி ஆயிலுக்கு வந்து நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறோம். எனக்கு இது டவுட்டாக இருக்குது, ஏன்னா வந்து ஆன்லைனில் வந்து எந்த வீடியோ எடுத்தாலுமே, யாரை பற்றி எந்த வீடியோ எடுத்தாலுமே ஆயில் வந்து ஹீட் பண்ணி அப்ளை பண்ணுறாங்க, அது நல்லதா கெட்டதா? குட் குவஸ்டின். இப்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா வார்மாக இருக்கிற ஒரு வாட்டரில் உங்கள் கை படும்பொழுது எப்படி இருக்கும், ஒரு நார்மல் வாட்டரில் கை வைக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும், டயர்டாக இருக்கீங்க, ஜஸ்ட் யாரோ ஒரு ஃபிங்கர் போலே எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு ஒருத்தங்க ஃபிங்கர் போல் கொண்டு வந்து கொடுக்கும்போது அதில் கை வைக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கையில் வலி இருந்ததுன்னா வார்ம் வாட்டரில் வைக்கும்போது அது சரியாயிடும், இல்லைன்னா வலிக்கும். யா, ஸோ வெதர் ஆல்சோ பேஸ்ட் ஆன் வெதர். இப்போது நமக்கு வந்து கிளையண்ட்ஸ் எல்லாருமே சலோனுக்கு வரும்போது ஏசியில் தான் இருக்கும். ஸோ ஜென்ரலாக ஒரு ஹீட்னா ரொம்ப டெம்பரேச்சர் ஹையாக இருக்காது, லுக் வார்ம் அந்த டெண்டன்சியில் வந்து வார்மாக இருக்கிற அந்த ஆயிலில் காட்டனில் டிப் பண்ணி ஸ்கேல்பில் வைக்கும்போது ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த ப்ராசஸே நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஆயில் மசாஜில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயில் வந்து ஸ்கேல்புக்கு நரிஷ்மெண்ட்டு, ஆனால் ஹேருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறோன்னா ஷாம்பூவில் ஒரு வாஷில் அது போகாது, நம்ம திரும்பவும் என்ன பண்ணுவோம், ஆயில் போகலைன்னு திரும்பவும் வாஷுக்கு வந்து நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம். அப்போது ஆயில் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக 2 times 3 times நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணுறதுனால ஸ்கேல்புக்கான நரிஷ்மெண்ட்டுமே வந்து ரொம்ப கிடைக்காது, ஏன்னா ஷாம்பு யூசேஜ் ஜாஸ்தி ஆகுது, ஹேரையும் நம்ம ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறதுனால. இப்போது ஹோம் மேட் ரெசிப்பியில் நீங்கள் ஆயில் மசாஜ் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க, ஆனால் ஹேருக்கு நம்ம ரொம்ப ஆயில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்கேல்புக்கு நரிஷ்மெண்ட் கொடுத்தா போதும். ஹேர் ஸ்பால ஸ்கேல்புக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஹேருக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போது மோஸ்ட் ஆஃப் தெம் அவங்க கலர் பண்ணுறாங்க, ஸோ கலர் பண்ணும்பொழுது ஹேர் என்ன ஆகிடும், சென்சிட்டிவ் ஆகிடும், நிறைய பிரேக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டினியூஸாக கலர் யூஸ் பண்ணும்பொழுது. இது எல்லாமே வந்து தடுக்கணும். ஆனால் ஆயில் அப்ளை பண்ணால் எனக்கு திரும்பவும் ஹேர் ட்ரையாக தான் ஆகும், அதை நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ஹேர் ஸ்பா பண்ணும்பொழுது என்னோட ஹேர் வந்து சில்க் அண்ட் ஷைனாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, ஃபீல் குட்டாக இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ஹேர் ஸ்பால இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் நரிஷ்மெண்ட், அந்த நரிஷ்மெண்ட் ஹேருக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் ஹேர் ஸ்பாவும் நம்ம பண்ணுறோம். ப்ளஸ் அந்த க்ரீம் வந்து கொஞ்சம் நல்ல லூப்ரிகண்ட்டாக இருக்கிறதுனால மசாஜ் ஸ்ட்ரோக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஜென்டலாக பண்ணும்பொழுது நல்ல ரிலாக்ஸ்டாக கஸ்டமர் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கும் அதில் ரொம்ப நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது ப்ரைடல் மேக்கப் எடுத்துக்கலாம், ப்ரைடல் மேக்கப்பில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம அகாடமியில் நம்ம என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறோம்? ஒரு பேசிக்காக ஒரு அகாடமியில் மேக்கப் அப்படின்றது நாங்கள் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ சவுத் இந்தியாவில் இருக்கும் சவுத் இண்டியன் அகாடமிஸ் எல்லாமே வந்து ஒரு முகூர்த்தம் மேக்கப் பண்ணுறது கண்டிப்பாக மஸ்ட். ஒருத்தங்க வந்து ப்ரைடல் புக்கிங் எடுக்கிறாங்கன்னா ஒன்று நம்மளுடைய சவுத் இந்தியாவில் வந்து சவுத் இண்டியன் மேக்கப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், முகூர்த்தம், கிறிஸ்டியன் ப்ரைடல் வெட்டிங் லுக், முஸ்லீம் லுக், இதெல்லாமே ரொம்ப அவசியமான ஒரு இது. ரிசப்ஷன் லுக் அஃப்கோர்ஸ் எஸ், பிகாஸ் எனி டைப் ஆஃப் ரிசப்ஷனுக்குன்னா என்ன மாதிரி நம்மளுடைய சாய்ஸஸ் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, லெஹெங்காவாக இருக்கும் இல்லை ஒரு சாரியாக இருக்கும் இல்லை ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும், இதுதான் இதுக்கு ஏற்ற மாதிரி கம்பைன்டான ஒரு மேக்கப் தான் நாங்கள் ரிசப்ஷன் லுக்கில் கொடுக்குறோம். அண்ட் ஹல்தி லுக், ஹல்தி லுக் இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக எல்லாருமே வந்து ஒரு ஹல்தி லுக் அப்படின்றது வந்து விருப்பப்படுறாங்க செய்துக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு 5 looks வந்து சொல்லி கொடுக்கும்பொழுது ஒரு ஸ்டூடெண்ட்டால் ஒரு முகூர்த்தம் சொல்லி கொடுத்ததை வந்து கொண்டு போய் கஸ்டமருக்கு சேர்க்க முடியுது. ஏன்னா நான் முகூர்த்தம் மேக்கப் படிச்சிருக்கேன், அதுக்கான ஐ மேக்கப் எப்படி பண்ணணுன்றது எனக்கு தெரியும். ஸோ அப்படின்னா முகூர்த்தம்னா யூஸ்வலாகவே டே டைமில் நடக்கிறது, முகூர்த்தம் இஸ் டே மேக்கப். ஸோ டே மேக்கப் அப்படின்னா ஒரு சன்லைட்டில் மார்னிங் சன்ரைஸ்க்கு அப்புறமா இருக்கிற அந்த மேக்கப்பில் வந்து டே மேக்கப்பில் ரொம்ப ஜாஸியாக இருக்காது,
சட்டிலான ஒரு மேக்கப். நம்மளுடைய கலர் காம்பினேஷன்ஸே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முகூர்த்தம் கலர்ஸே வந்து எல்லோ, கோல்டு, காப்பர் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சாய்ஸஸ் ஆஃப் கலர்ஸ் கேட்ட மாதிரி அவங்க எப்படி ஐயில் வந்து மேக்கப் போடணும் அப்படின்றது இருக்கும். ரிசப்ஷனுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்மோக்கி எஃபெக்ட் இருக்கும், அப்புறம் வந்து நிறைய மோனோக்ரோமேட்டிக் லுக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி லுக்ஸ் எல்லாமே வந்து ரிசப்ஷனுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். ஸோ ஐ அண்ட் லிப்ஸ் அண்ட் கான்டோரிங் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ப்ளஷிங் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஒவ்வொரு லுக்குமே இப்படி தான் அப்படின்றத சொல்லி கொடுப்போம். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் அதை கொண்டு போய் கஸ்டமருக்கு செய்ய செய்ய அவங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அவங்க நிறைய வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஒரு ப்ரஷ்ஷை கையில் எடுத்து ஃபஸ்ட் அப்ளிகேஷனில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு 10 மேக்கப் முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த கலரில் நான் இவ்வளோ எடுத்தேன்னா எவ்வளோ ப்ராடக்ட் வந்து எனக்கு கையில் டெபாசிட் ஆகும். நிறைய நாலேஜ் அவங்க கெயின் பண்ணிக்கிட்டு பிறகு அவங்க எக்ஸல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ பேசிக்காக ஒரு சர்வைவலுக்கு என்ன வேணுமோ இண்டஸ்ட்ரியில் அந்த மேக்கப் நாலேஜ் அவங்களுக்கு கொடுப்போம். இப்போது எடுத்த உடனே ஒரு ஸ்டூடெண்ட் ஹெச்டி மேக்கப்புக்கு வர முடியாது. முதல்ல பேசிக் மேக்கப் படிக்கணும். படித்து முடித்த பிறகு அவங்களுக்கு அதை ஒரு வெளியில் போய் அவங்க கஸ்டமருக்கு நிறைய செய்த பிறகு அவங்க வருவாங்க, எனக்கு இதெல்லாம் பண்ணிட்டேன், நான் நல்லா பண்ணுறேன், இப்போ நான் ஹெச்டி மேக்கப் படிக்கணும், ஏன்னா இப்போ என்னோடய கஸ்டமர் கிட்ட நான் சார்ஜஸ் வந்து ஹையராக கோட் பண்ணணும். நான் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நான் ஹெச்டியும் ஏர் ப்ரஷும் படிச்சுக்கிட்டேன்னா என்னால் வந்து இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் வரும்பொழுது அவங்க வந்து ஹெச்டி மேக்கப் அண்ட் ஏர் ப்ரஷ்க்கு வருவாங்க. சி, ஒன்ஸ் மேக்கப் அப்படின்றது இட் இஸ் அன் ஆர்ட். அதில் வந்து ஹெச்டி அண்ட் ஏர் ப்ரஷ்ன்றது ஒரு டெக்னிக்ஸ் தான். ஆனால் மேக்கப் நாலேஜ் அப்படின்றது முழுசாக அவங்களுக்கு மனசில் ஏற்றிட்டு அவங்க அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஹெச்டி அண்ட் ஏர் ப்ரஷ்ன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்கே கிடையாது.